கசிய காதலனே வாவா திருடியே இதை தனை நீதா ரகசிய காதலனே கார்த்திக் உன்னும் இல்லை தனியார்ந்தீங்களே ஒரு கம்பனிக்காக என்னுடன் போன் நம்பர் பிரியான்னக் கூப்பிடுங்க தொண்டரவாசி நகரிகளுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்குற படம் டூடி இன்றைக்கி திரையரங்கில் வெளியாக இருக்கிற இந்த படம் இளைஞர்களுக்கான ஒரு படம்னு சொல்லலாம் கார்த்திக் மதுசூதன் அப்படின்றவர் பார்க்க மாதவன் போலவே இருக்காரு அவருடைய வார்த்தைகள் உச்சரிப்பு குரல் வளம் எல்லாமே அப்படியே நம்ம மாதவனை நினைவுபடுத்துது அப்படின்னு சொல்லலாம் அவர் இயக்கி தயாரித்து எழுதி லீட் ரோல் நடிச்சிருக்கிற படம் இந்த டூடி ஸ்ரீதா சிவதாஸ் அப்படின்றவங்க கதாநாயகராக நடிச்சிருக்காங்க இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் இந்த படம் பொறுத்த மட்டும் இன்றைய அதாவது டூ கே கிட்ஸோட லவ் டூ கே கிட்ஸ் லவ் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்து அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க அவங்க இறுதியில் அவங்க மனமாற்றம் எப்படி இருக்குது காதலை அவங்க அப்ரோச் பண்ணுற விதம் என்ன ரொமான்ஸ்னா என்ன அப்படின்றத புரியப்படுத்துகிற ஒரு படமாக தான் எனக்கு அமைஞ்சிருக்கு கார்த்திக் மதுசூதனன் ஒரு ஜாலி ஃபன் லவ்விங் ஃபெலோ ஒரு பேண்ட் வச்சிருக்காரு மியூசிக் பேண்ட் அல்ல லீட் கிட்டா எஸ்ட்டு ஜாலியாக இருக்கார் பார்த்தா பார்த்த பொண்ணுங்களை ஓகே அப்படின்னு தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு வசீகரம் அவர்கிட்ட இருக்கு அவர் குரலில் இருக்குது ஜாலி லைஃப் வாழ்கிறாருன்னு சொன்னாங்க அவருக்கு இந்த காதலெல்லாம் நம்பிக்கை இல்லை ஆடா பாம்பா நான் மூணு பர்சன்ட் லவ்வில் அன்பு கொடுப்பேன் ஆனால் அந்த பொண்ணு எனக்கு இருபது பர்சன்ட் தான் கொடுக்கும் ஏமாற்ற எனக்கு இதெல்லாம் வேணவே வேணான்னு ஜாலியாக சிங்கிள் அண்ட் ஐ வில் பி என்ஜாயிங் மை லைஃப் அப்படின்னு வாழ்ந்து கொண்டே இருக்கிற எல்லா பொண்ணுங்களை பார்த்தாலும் வந்து ஹுக்லைன் போடுறாரு வந்து அவங்களை வந்து தன் வயப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் ஜாலியாக மேற்கொள்கிறாரு இந்த கதாநாயகன் இவருக்கு நண்பர்கள் வட்டாரம் இருக்குது அவர்களும் இவரை போலவே ஜாலியாக சுத்தக்கூடியவர்கள் ஒரு திருமணத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தி நண்பரின் திருமணத்திற்கு பெங்களூருக்கு போகிறார் அங்குதா தான் சித்தா சிவதாசை பார்த்தோன்னே இதே மாதிரியே தன்னுடைய முயற்சி சற்றும் மலம் விக்ரமாதித்தன் வேதாளத்தை மேலே போட்டான்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு தன்னுடைய விளையாட்டுகள் ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணு முதல்ல வந்து வெறுத்தாலும் போக போக இவருடைய நேர்மையான வெளிப்படையான தன்மைகள் இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஒரு சின்ன ஈர்ப்பு வருது பெங்களூர் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் இருந்து அவருடைய நேரத்தை செலவழிக்கணும்னு ஆசைப்படுது அவருடைய சுத்திலாம் வருது தனக்கு லவ் இல்லை அப்படின்றத அந்த பொண்ணு கிட்ட தெளிவா சொல்லிட்டாலும் தான் எதுக்காக அந்த பொண்ணோட இருக்கோம்ன்றதையும் ஓப்பனா சொல்லிடுறாரு கதாநாயகன் இந்த நிலையில கதாநாயகி அதை கொண்டு கோபப்படுவாங்கன்னு பார்த்தா கோவமே படல நான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன்னு சொல்லிட்டு இறுதியில மெட்ராஸ்க்கு திரும்ப வேண்டிய காலகட்டம் வரும்பொழுது திடீர்னு தடாலும் ஹீரோ பெண் அவனை லவ் பண்றேன் எனக்கு மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்றாங்க ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு இவ்வளவு நாள் ஒன்னா சுத்தி ஒன்னா எல்லாம் பண்ணி இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார மாதிரி அந்த பொண்ணு சொல்லக்கூடிய நேரத்தில் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறதையும் கட் பண்ணுறாரு காரணம் என்னென்னா அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் ஷாக் ஆகிறாரு நீயுமா அப்படின்றார் இந்த நிலையில் அந்த பொண்ணு மெட்ராஸ்க்கு வருது அவங்க அப்பா அம்மா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்காக நடக்கும்போது அதுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கப்போகுது என்ற செய்தி அந்த பொண்ணுக்கும் தெரிவிக்கப்படுகிறது அந்த பெண் பிள்ளை வீட்டார்லேருந்து கல்யாணத்தை எல்லா எப்படியும் பண்ணிடுறாங்க நம்ம கதநாயகனை காண்டாக்ட் பண்ண ஹீரோ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் காண்டாக்ட் பண்ண முடியல இந்த நிலையில் கதாநாயகனுக்கு இந்த விஷயம் போச்சா அவர் மறுபடியும் இந்த காதலியை வந்து இல்லை இல்லை எனக்கும் ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு வந்துட்டாரா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாரா பொன் வாழ்க்கை என்னாச்சு கதாநாயகனும் கதாநாயகம் சேர்ந்தார்களா அப்படின்றத கொஞ்சம் மாதிரி செகண்ட் ஆஃப்ல லைட்டாக எழுத்து சொல்லியிருக்கிற படம் தான் டூடி ஆக இந்த டூடியை பொறுத்த மட்டும் ஃப்ராங்காக பல விஷயங்கள் பேசுது இந்த இளைஞர்கள் பேசக்கூடிய பல வார்த்தைகள் அதையும் தாண்டி இன்றைக்கி அந்த ஐடி டெக் அவங்களோட பாட்டி கீட்டி அதை பற்றிலாம் சில விஷயங்களையும் சொல்லுது பட் இது வந்து ஸ்டீரியோ டைப்பாக கிளீஷா பண்ணியிருக்காங்களா சில இடங்களில் யங்ஸ்டர்ஸை கிளீஷா பண்ணியிருக்காங்க சில இடங்களில் யதார்த்தத்தை சொல்லியிருக்காங்க

உள்ளே போவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது பட் இருந்தாலும் முனைப்பு நல்லாயிருக்கு ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஆணித்தரமாக அலசணும் ஆனால் கதாநாயகி கேரக்டர் ஒரு ஒரு சராசரி பெண்ணை அழகாக போட்ரேட் பண்ணியிருக்காங்க முதல்ல வேண்டான்னு சொல்கிறது அப்புறமா அவருடைய மேனரிசம்ஸ் அவருடைய விஷயங்களை பார்த்து ஈர்க்கப்படுவது இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது இதுவா அதுவா அப்படின்ற குழப்பத்துக்குள்ளே தள்ளாடுவதுன்றதெல்லாம் ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க பால சாரங்கனோடய மியூசிக் வந்து சூப்பராக இருந்திருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்பெஷலி அந்த வெஸ்டர்ன் சாங் அந்த பேண்டில் வாசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பொறுத்த பொறுத்த மட்டும் மது சுந்தர்ராஜ் அண்ட் சுனில்ஜி ரெண்டு பேர் சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருக்குது ஏன்னா அந்த பெங்களூர் பிளாங்ளூர் சார்ந்த லான்ஸ்கேப்லாம் ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்காங்க எடிட்டிங் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஃபிரிஸ்பாக இருந்திருக்கலாம் நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் மட்டுமே பல இடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இந்த விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்லாம் பாட்ட கிட்டே யூஸ் பண்ணியிருக்காங்க பட் பேசிக்கா இந்த அட்டம் என்னென்னா ஒரு யங்ஸ்டர்ஸை கவர்வதற்காக அவர்கள் சார்ந்த விஷயங்களை அவர் உலகத்துக்குள்ளே போய் அவர்களுடைய மனோபாவத்தில் தேடக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கு என்ன இது ஒரு அமைச்சூர்ஸ் புதுஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு முயற்சியாக ட்ரை பண்ணியிருக்கிறதுனால பெருசாக இதில் குற்றம் குறைகளை நம்ம கண்டுபிடிச்சு அவர்களை புறம் தள்ளுவதைக் காட்டிலும் வாங்க படம் பண்ணுங்க நல்ல படமா பண்ணுங்க இதுலேயே ஏதோ சொல்ல முற்பட்டு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்சனோட இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக பதிவுகள் பண்ணுங்க நிச்சயமாக வரவேற்போம் அப்படின்னு சொல்லி இவர்களை வரவேற்கலாம் திறங்குலேயும் ஓடிக்கொண்டிருக்கிறது டூ டி விடுங்க ப்ரோ உலகத்துல என்ன ஒரே ஒரு பொண்ணு இருக்க போகிறா இஸ் ஒரு லவ் ஃபெயிலியர் என்னோடது மூணு ரகசிய கீழே ஒன்னும் இல்ல தனியா இருந்தீங்களா ஒரு கம்பெனிக்காக என்னோட போன் நம்பர் பிரீயா கூப்பிடுங்க